பையன் போக்கே சரியில்லை. ஏடா பெரியவனே, நீ ஏதாவது கேட்கறது உண்டா? ஏமா நீ என்னப்பா? இன்னைக்கு கம்பெனி கேஷியர் கிட்ட 3 லட்சம் ரூபாய் கேட்டு வாங்கினியா? ஆமாப்பா. எதுக்கு? ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், உங்களுக்கு தெரியாதாப்பா. என்ன தெரியாதா அப்பா? ஆட்டோக்காரன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் எழுதுனேன், அந்த லெட்டரை காமிச்சு 3 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு என்ன மிரட்டிட்டு. ஆட்டோ டிரைவருக்கு 3 லட்சம் ரூபாய் எதுக்குடா? 3 லட்சம் ரூபாய்க்கு 30 ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கலாமே, யார் வீட்டு காசு? என்னப்பா பணத்தை பத்தி பெருசா பேசிட்டு இருக்கீங்க? நாளைக்கு போலீஸ் கேஸ்னா அப்புறம் நம்ம கௌரவம் என்னப்பா ஆகுறது? கௌரவம் பாக்குறவன் இந்த மாதிரி கண்டாய் விஷயத்தெல்லாம் செய்துட்டு வந்து நிக்க கூடாது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து செய்யுள் ஒப்பிக்கிறியா? அப்பானு மரியாதை கொடுத்த ரொம்ப தான் எகிறாரு. என்ன வார்த்தை பேசுற? அடிச்சு பேத்துற ராஸ்கல். நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல போய் தப்பு பண்ணிட்டு வரீங்க, அதுக்கெல்லாம் நாங்க செட்டில் பண்ணிட்டு இருக்கணுமா? இது ஒண்ணு உங்க தாத்தா சொத்து இல்லடா, என் சொத்து, என் வேறு முத்து. நான் நினைச்சிருந்தா கூட சீட முறுக்குன்னு எவ்வளவு போயிருக்கலாம். ஏன் போல கௌரவம்? நாம கௌரவமா இருந்தா தாண்டா எதிராளிக்கு முன்னால் தலை நிமிந்து நிக்கலாம். நான் என் ஆட்டத்தெல்லாம் ஆடி முடிச்சிட்டேன், இங்க அவங்கவுங்க அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கிறாங்க. இனிமே பொம்பளை விஷயம் அது இதுன்னு யாராவது இங்க வரட்டும், மொத்த பேரையும் புலந்து கட்டிடுறேன். வீடா இது? பயம் இல்லாம போயிடுச்சு எல்லாருக்கும். மறுபடியும் இதுக்கு நான் எப்படி கைமாறு செய்யணுங்கிறது எனக்கு தெரியல. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா இதுல இருந்து உங்களுக்கு தேவையான பணத்தை எடுத்து உங்க குடும்பத்துக்கு தேவையானதை செஞ்சுக்கோங்க. வேணாமா, இந்த மாதிரி வழியில வந்த பணம் எனக்கு வேணாமா. உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஆட்டோவை வச்சு நல்ல கஷ்டப்பட்டு உழைச்சு 10 ஏழை குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியும், அதனால எனக்கு இது வேணாமா. உங்க நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன்னா, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? சொல்லுங்கம்மா. இந்த பணத்தை நான் சொல்ற பேங்க்லயே போட்டுருங்க. பேங்கோட அட்ரஸ், அக்கவுண்ட் டீடைல்ஸ் எல்லாம் தரேன். சரிமா, அதுல டெபாசிட் பண்ணிடுங்க. இது என் ஹஸ்பண்டோட அக்கவுண்ட் நம்பர். இந்த அக்கவுண்ட்ல என் ஹஸ்பண்ட் பேர்லயே போட்டுருங்க. அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது பின்னாடி உதவியா இருக்கலாம் இல்லையா? சரிமா, உனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என்னென்ன கேப்பியோ அதெல்லாம் என்கிட்ட நீ தயங்காம கேளுமா, நான் கண்டிப்பா செய்யறேன். நீ சொல்ற மாதிரி இந்த பணத்தை கொண்டு போய் உங்க வீட்டுக்காரர் பேர்ல பேங்க்ல நான் இப்பவே டெபாசிட் பண்ணிடுறமா. சரி, நான் வரேம்மா. போயிட்டு வாங்க. எனக்கு தெரியும், உங்களுக்கு என் மேல இருக்கிற பாசத்தை விட உங்க அண்ணன் மேலதான் அதிகமா பாசம் இருக்குன்னு. சும்மா சொல்லாதீங்க. கொஞ்ச நாளாவே நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது. அது என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னா நான் உதவி செய்வேன்ல. இத பாரு சுமி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு. திரும்ப திரும்ப மறுபடியும் எதுக்கு நீ அதையே கேட்டுட்டு இருக்க? நீயா வீணா எதையோ மனசுல கற்பனை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணாத? இத்தனை தடவை இந்த விஷயத்த பத்தி நீ கேட்கும்போது இத நீயா கேட்கிற மாதிரி எனக்கு தோணல. யாரோ கேட்க சொல்லி தூண்டி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்ல இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏ, உங்க மேல எனக்கு அக்கறை இருக்க கூடாதா? இதெல்லாம் போய் யாராவது சொல்லிதான் கேட்கணுமா என்ன? இத பாரு சுமி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்பவும் சொல்றேன். கொஞ்ச நாளா நீ அனாவசியமான விஷயத்துல எல்லாம் தலையிடுற, அது உனக்கும் நல்லதில்ல
நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. சொல்லிட்டு என்னாச்சு? யாரோ குழந்தைய எடுத்துட்டு போயிட்டாங்களோ, என்னாச்சோ? குழந்தைய கத்துச்சு போயிடுச்சு, பயமா இருக்கு. இப்ப கொஞ்சம் சும்மா இருக்க போறே இல்லையா? குழந்தைய பத்திரமா பாத்துக்க தெரியல, சும்மா கிடந்து புலம்பிட்டு இருக்க. குழந்தை எங்கேயும் போகாது, ஒழுங்கா தேடி பார்ப்போம். நான் தேடி பாத்துட்டேன் ஜீவா, நான் என்ன பண்றது? குழந்தை எங்கேயும் காணோம். நம்ம வீட்டுல என்னென்னமோ விஷயங்கள் நடக்குது. ஒரு மணி இங்க என்ன நடக்குது எனக்கு தெரியும் ஆண்டி. ஏன்னா நேத்து நான் குழந்தையோட இருந்தேன், திடீர்னு காலிங் பெல் அடிச்சுது. யாருன்னு கதை திறந்து போய் பார்த்தா அங்க யாரும் இல்ல, அக்கம் பக்கத்துல எல்லாம் பார்த்தா யாரையும் காணும். அப்புறம் திரும்பி வந்து குழந்தைய பார்த்தா குழந்தை பக்கத்துல நிறைய மல்லிப்பூ எல்லாம் இருந்தது, பக்கத்துல ரெண்டு சிகரெட் துண்டு இருந்தது. அதை பார்த்தோன்னு எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. யாரும் நம்ம குழந்தைய ஃபாலோ பண்றாங்களோ, நம்ம கிட்ட இருந்து அந்த குழந்தைய எப்படியா பிரிக்கணும்னு நினைக்கிறாங்களோ தான் எனக்கு தோணுது. நல்ல பையா, அம்மா அப்பா பாட்டி எல்லாம் இருக்காங்க பாரு. வா 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 வா, அம்மாவோட பேசலாம், அப்பாவோட பேசலாம். வா 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 வா. அங்கு குழந்தைய நீங்கள எடுத்துட்டு போயிருந்தீங்க, எங்க போயிருந்தீங்க? குழந்தையோட வாக்கிங் போயிட்டு வரேன். என்ன அங்கிள் வாக்கிங் போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டீங்களா? குழந்தைய காணும், நீங்க நாங்க எல்லாரும் பதறி போயிட்டோம். கிச்சன்ல இருக்கும்போது நான் குழந்தைய கூட்டு போறேன்னு சொன்னேன், நீ காதுல கேட்டிருக்க மாட்டேன். குழந்தைய காணனது உங்க மருமக ஊரையே கூட்டிட்டா? இத பார் பவித்ரா, குழந்தை மேல நீ நிறைய பாசம் வச்சிருக்க, அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இத பார் பவித்ரா, நீ பயப்படுற மாதிரிலாம் எதுவும் நடக்காது குழந்தைக்கு. போ, குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வை, நீயும் போய் ரெஸ்ட் எடுப்போ. அம்மா கிட்ட போ. நீயும் போய் அவளை பண்ணு. அதுக்கு போடா. இப்படி எல்லாரும் டென்ஷன் ஆனா நான் என்ன பண்றது? ஹலோ, சுந்தரேஷ் ஐயா இருக்காருங்களா? யார் அவன் காலங்காத்தால எழுவெடுத்துவேன்? நான் அவரு கூட தான் பேசணும். அவர் தான் ஏன் பேசிட்டு இருக்கிறாரு? ஐயா வணக்கம் ஐயா, நான் முத்து பேசுறேன் ஐயா, சந்திரா ஃபேக்டரியில வேலை செய்யற வாட்ச்மேன் பேசுறேன் ஐயா. ஓ, வாட்ச்மேனுங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா? அப்புறம் நல்லா இருக்கேன் ஐயா. எனக்கு என்ன ஐயா மரியாதை? கண்டிப்பா மரியாதை கொடுக்கணுங்க, சொல்லுங்க. ஐயா இந்த ஃபேக்டரி முதலாளியம்மா இருக்காங்களே, அவங்க சொன்ன தேதிக்கு ரெண்டு நாள் முன்னாடியே அமெரிக்காவில இருந்து வந்துட்டாங்க. இப்போ உட்லன்ஸ் ஹோட்டல தான் தங்கி இருக்காங்க. நாளைக்கு சந்திராவும் அவங்களை சந்திக்க போறாங்களாம். சரி, தகவல் சொல்றத தான் நான் ஃபோன் பண்ணேன். ஆ, சந்தோஷம், தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். யார்கிட்டப்பா இவ்வளவு மரியாதையா பேசிட்டு இருக்கீங்க? நம்ம வாட்ச்மேன் கிட்ட தாண்டா பேசுனேன். வாட்ச்மேனுக்கு எதுக்குப்பா மரியாதை? வாட்ச்மேனுக்கு தாண்டா ரொம்ப மரியாதை கொடுக்கணும். நாம சொல்ற விஷயத்த வாட்ச் பண்றான் இல்ல, அதான் வாட்ச் பண்ற டாகுக்கு பிஸ்கெட் கேக் எல்லாம் கொடுக்கறோம். வாட்ச்மேனுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்தா என்ன இட போகுது? நரேன், ரெண்டு பொம்பளைங்க உட்லண்ட்ஸ்ல சந்திக்கிறாளுங்க, அதான் சந்திராவும் அந்த ஃபேக்டரி ஓனர் பொம்பளையும். இவளுங்க சந்திச்சு பேசினா ஒரு நல்ல மாதிரி முடிவுக்கு வந்துருவாளுங்க. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இவளுங்களை கிராஸ் பண்ணி அந்த பிசினஸை கெடுக்கணும். சந்திரா அந்த ஃபேக்டரியை வாங்கக்கூடாது, தெரியுதா? சொல்லிட்டீங்கல்ல, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நில்லு, தேவைன்னா இந்த தர்மாவை கூப்பிட்டு போ. இவன் நம்மாள், உனக்கு தேவைப்படுவான், கூப்பிட்டு போ. மூஞ்சியை பார்த்தியா, அடுப்பை முழுகி குங்குமம் வச்ச மாதிரி இருக்குது. சமயத்தில் குங்குமமும் உதவும், அடுப்புல இருக்கிற நெருப்பும் உதவும். கூட்டு போ.
சின்ன பையனை நம்பி அனுப்புறேன், என்ன பண்றான்னு பாப்போம். வாங்க மேடம். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இவ என் டாக்டர் மினி, இவர் சனி இல்லா. ஹலோ ஹலோ, உள்ள வாங்க மேடம். வா மேடம். நீங்க இங்க இருக்கும்போது இங்க பார்ட்டிஷன் பண்ணியிருந்தது, அதை ரிமூவ் பண்ணிட்டு நாலு செக்ஷனையும் ஒரே ரூஃப்க்கு கொண்டு வந்துட்டேன். ஏன்னா முதல்ல இங்க 40 பேர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பிளேஸும் கொஞ்சம் அதிகமா இருக்கு, அதே சமயத்துல சூப்பர்விஷனுக்கும் ஈஸியா இருக்கு. முதல்ல இங்க இருந்த டியூப் லைட், மினி டியூபுக்கான பிளேட்ஸ், மோல்டிங், டைங் இந்த செக்ஷனை இப்போ நான் லேடிஸ்க்கு ஒதுக்கிட்டேன். லேடிஸ் இந்த செக்ஷன்ல ரொம்ப ஆர்வமா ஒர்க் பண்றாங்க. அவங்கள பார்த்துட்டு ஜென்ஸும் போட்டி போட்டுட்டு நல்லா ஒர்க் பண்றாங்க. அப்புறம் புது டிசைன்ல ஒரு டியூப் லைட் அறிமுகப்படுத்தியிருக்கோம், அதுக்கு மார்க்கெட்ல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த செக்ஷன் ஃபுல்லா அந்த ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. இங்கெல்லாம் உங்ககிட்ட ஒர்க் பண்ணும்போது எவ்வளவு சின்சியரா இருந்தாங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் சின்சியரா நடந்துக்கிறாங்க. எல்லாரோட ஒத்துழைப்பும் எனக்கு இருக்கிறதுனால ஃபேக்டரியை ஸ்பீடா ரன் பண்ண முடியுது மேடம். ஃபேக்டரியோட டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்திரா. உன்னோட திறமைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பலன் தான் இது. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் மேடம். என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு. ஃபேக்டரியை உன் பேருக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போகத்தான் வந்திருக்கோம். பேப்பர்ஸ் எல்லாம் இன்னைக்கே ரெடி பண்ணிடுறேன். ஓகே மேடம். ஆண்டி எக்ஸ்கியூஸ் மீ, ரிஜிஸ்ட்ரேஷன் கிப்ப என்ன அவசரம்? பொறுமையா பண்ணிக்கலாமே. எப்படியும் நாம இன்னும் ஒரு மாசத்துக்கு இங்க தான் இருக்க போறோம். மார்க்கெட் நிலவரம் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்து தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு லாயர் கிட்ட வேற கன்சல்ட் பண்ணணும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனை பற்றி அப்புறம் பேசலாம். அதான் ஆண்டி நம்ம எல்லாருக்கும் நல்லது. ஓகே சீக்கிரம் பேசிட்டு வாங்க. மம்மி நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சந்திரா, அவர் இப்படி பேசிட்டு போறாருன்னு தப்பாக நினச்சிக்காதம்மா, வருத்தப்படாத. இந்த ஃபேக்டரியை உன் பேருக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறது நான் எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. என்ன, சாயந்தரமாக நான் ஃபோன் பண்ணுறேன், பேசிப்போ. நான் கிளம்புறேன். எங்கப்பா போயிட்டு வரேன்? ஃப்ரெண்டுங்களோட கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு வரேன். ஏண்டா, இங்க ரெண்டு குடும்பத்துக்கு நடுவுல சீரியஸா கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்குது, நீ நடனா சீரியல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிட்டியா? எதிராளி குடும்பத்துல அந்த சந்திரா குடும்பத்துல எத்தனை விக்கெட் டவுன் ஆகும், எத்தனை விக்கெட் கீழ விழும் நான் காத்துட்டு இருக்கிறேன். நீ நடனா எவனுக்கோ விக்கெட் விழுத பார்த்துட்டு வந்திருக்கிற. டேய், விளையாட்டுல வேணா தோக்குறது ஜெயிக்கிறது எல்லாம் சகஜமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சுந்தரேசன் வாழ்க்கையில ஜெயிச்சுட்டே இருக்கணும். நான் தோக்க மாட்டேன், அதுவும் அந்த பொம்பளைக்கு முன்னால தோக்கவே மாட்டேன். என்னப்பா அது, அப்படி உங்களை தோக்க விட்டுருவனாப்பா? இந்த விட்டுருவனா கிட்டுருவனா இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத. நான் ஜெயிக்கணும், அதுக்கு வழி இருக்குதா? அப்பா, நான் அவனும் சும்மா இல்ல, எல்லா வேலையும் சைலண்டா முடிச்சிட்டு தான் இருக்கேன். அந்த ஃபேக்டரி ஓனரோட மருமகன் ஹரி இருக்கானே, அவனும் யூஎஸ்ல இருந்து வந்தவன் தான். அவனை எப்பயாவது நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டா நம்ம வேலை கச்சிதமா முடிஞ்சிடும். வெரி குட். அந்த பசங்களோட வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கன்னு கேட்டனே, தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. தட்ஸ் குட். அந்த ஹரி இருக்கானே, என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் சுரேஷோட அப்பாவோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்டு. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஹரியை மீட் பண்ணதுக்கான ஏற்பாடுலாம் அவன் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். முதல்ல அவன் ஹரியை மீட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஹரியை மீட் பண்ணுவோம். நீங்க வேணா பாருங்களேன், இந்த வேலை ரொம்ப ஈஸியா முடிய போகுது. எதை செஞ்சாலும் சீக்கிரமா செய். அந்த சந்திரா கைக்குள்ள கம்பெனி போய் சேரத்துக்குள்ள செய். ஹலோ சந்திரா. வாங்க சார், உங்களை பாக்குறதுக்காக தான் நான் கிளம்பிட்டு இருக்கேன். நான் பாஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவர் தான் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு, அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாம் வந்தேன். மேடமோட மருமகன் பேசினது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இந்த ஃபேக்டரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? இந்த ஃபேக்டரியை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே.
எனக்கு வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருந்தோ அதெல்லாம் மறந்துட்டு நான் ஏன் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன் ஃபேக்டரி முன்னு கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே. அதெல்லாம் புரிஞ்சிக்காம அந்த ஹரி இந்த மாதிரி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த ஹரி அப்படி பேசிட்டாங்கிறதுக்காக தானே நீ ஃபீல் பண்ற. ஹரியை பத்தி உனக்கு தெரியா சந்திரா, அவனை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மற்றவங்க நல்லா இருந்தாலே அவனுக்கு பிடிக்காதான். இதை அந்த ஃபேக்டரி ஓனரே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பெருசுப்படுத்திக்காத சந்திரா. இந்த ஃபேக்ட்ரிக்கே ஓனர் அந்த அம்மா தான். அந்த அம்மா நம்ம பக்கம்தான் இருக்காங்க. எல்லாரையும் விட அந்த அம்மாவுக்கு உங்கள் மேலே முழு நம்பிக்கை இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படுற? இன்னும் ரெண்டு மூணு நாளில் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிடலான்னு கிளியராக என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. நான் உன் பாஸ்கிட்ட மீதியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு உன்ன மறுபடியும் மீட் பண்றேன். ஓகே ஓகே சார். உன்னை எங்க டிராப் பண்ணுமே இப்போ? இல்ல இல்ல, என்கிட்ட வண்டி இருக்கு, நான் போயிடுறேன். ஓகே, போறப்பட்டுமா? ஓகே, थैंक यू. வாங்க ஜீவா, உட்காருங்க. அப்பா அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க? பவி வரலையா? பவி வரல, இந்த சைடுல ஒரு வேலையா வந்தேன். சரி, அப்படியே உங்களை பார்த்துட்டு போலாம். இன்னும் ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆஹா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க தயங்குறத பார்த்தா ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கு, சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. பவிதா, அவ ஏதாவது பிரச்சனை பண்றாளா? ஐயோ, அவளால எந்த பிரச்சனையும் இல்ல. வேற என்ன? எனக்கு பொதுவாக யாரை பற்றியும் குறை சொல்லி பழக்கம் இல்லை. ஆனால் இந்த விஷயத்த சொல்லாமையும் இருக்க முடியல. பவித்ரா இப்பெல்லாம் அடிக்கடி டென்ஷன் ஆகுறா. எங்கே அந்த குழந்தை தன்னை விட்டு போயிடுமோன்னு ஒரு பயம் வந்துருச்சு அவளுக்கு. அவளுக்குள்ளேயே குழம்பிக்கிட்டு என்னென்னமோ பேசுகிறா, சத்தம் போடுறா, அடம் பிடிக்கிறா. நேற்று பாருங்கள், எங்கள் அப்பா குழந்தைய எடுத்துக்கிட்டு எங்கேயோ பக்கத்தில் வெளியில் போயிருக்காரு. அவளுக்கும் அது தெரியும், மறந்துட்டா. மறந்துட்டு குழந்தைய காணோன்னு வீடியோ ரெண்டு பண்ணிட்டா. என்னென்னமோ சொல்றா. அவள் இல்லாத போது குழந்தையோட பிராமில் யாரோ மல்லிகைப்பூ போட்டு வச்சிருக்காங்கன்றா. பக்கத்தில் சிகரெட் துண்டு பார்த்தேங்கிறா. என்னென்னமோ பேசுறாங்க. எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு சந்திரா. நீங்கள் ஆசையுடன் பெயர் சூட்டி கொண்டிருக்கும் அந்த குழந்தை நீங்கள் நினைப்பதைப் போல அநாதை குழந்தை இல்லை. அந்த குழந்தையின் தாயும் தகப்பனும் உயிரோடு தான் இருக்கிறார்கள். என்னாச்சு சந்திரா? ஒண்ணு இல்ல. நீங்க சொன்னா பவித்ரா கண்டிப்பா கேப்பா. அதான் உங்களை பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அவளுக்கு புரியுற மாதிரி நீங்க தான் சொல்லணும். அப்பதான் அவளோட பயம் குறையும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜீவா. குழந்தைய பிறக்காதுங்கிற ஒரு எண்ணம் அவ மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. தனக்கு கிடைச்சிருக்கிற இந்த குழந்தையும் எங்க அவளுக்கு இல்லாம போயிடுமோங்கிற பயத்தினாலதான் அவ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா. அவகிட்ட நான் பேசுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, தைரியமா போயிட்டு வாங்க.